நாம் இன்னும் 4 தினங்களில் சுதந்திர கொடியை ஏற்ற இருக்கிறோம். வருகின்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் கொண்டாட இருக்கிறோம். ஆனால் தற்போது பாஜகவும் RSS-ம் தேசிய கொடிக்கு சொந்தம் கொண்டாடவும் தமிழ்நாட்டில் மோட்டார் சைக்கிள் ஊர்வலமாக கொடியை எடுத்து செல்வோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இவருடைய இரட்டை வேடத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தலைவர் கோல்வார்கர் அவர்கள் சிந்தனை தொகுப்பு என்ற நூலில அவர் எழுதிய புத்தகங்களில ஒருபோதும் மூவர்ண கொடியை சுதந்திர கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 50 சுதந்திர கொடியை அவர்கள் ஏற்றவில்லை. 2001 ஜனவரி 26 அன்றுதான் முதல் முதலாக இந்திய தேசிய கொடியை அவர்கள் ஏற்றுகிறார்கள். 50 மேல் தேசிய கொடியை புறக்கணித்த பாஜக RSS இப்பொழுது தேசிய கொடி மீது என்ன அந்த இயக்கங்களுக்கு பற்று வந்திருக்கிறது? ஆனால் 1885 ஆரம்பித்த காங்கிரஸ் பேரியக்கம், 1920 மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் ஒரு பரிணாம வளர்ச்சி பெறுகிறது. 1930 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பூரண சுயராஜ் என்ற முயக்கத்தோடு இன்னொரு அடி மைல்ஸ்டோன் என்று சொல்லுவார்கள் பரிணாம வளர்ச்சி பெற்றது. 1947 விடுதலை பெற்றோம். ஆனால் அன்று வரை 2001 வரை தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாத RSS-ம் பாஜகவும் இப்பொழுது தேசிய கொடி மீதும் சுதந்திர விடுதலை நாள் மீதும் என்ன மிகப்பெரிய பற்று புதிதாக வந்திருக்கிறது? இதையெல்லாம் மக்களை ஏமாற்றும், மக்களை திசை திருப்பும் நிகழ்வாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கொடிக்கு சொந்தக்காரர்கள், தேசிய கொடிக்கு சொந்தக்காரர்கள் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்தவர்களும் இந்த தேசத்து மக்களும். ஆனால் விடுதலை போரில் அவர்களுடைய பங்களிப்பு என்ன? எதற்காக 50 மேல் தேசிய கொடியை RSS-ம் பாஜகவும் புறக்கணித்தது சுதந்திர இந்தியாவில்? இதையெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் கிராமந்தோறும் வட்டாரந்தோறும் நகரந்தோறும் பேரூர் மாவட்டங்களில பாத யாத்திரையும் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பும் இந்திய தேசிய கொடியோடு காங்கிரஸ் தோழர்கள் நாடு சுதந்திரம் அடைந்த வரலாற்றையும் மகாத்மா காந்தியடிகள் ஜவஹர்லால் நேருடைய பங்களிப்பையும் மக்களிடம் எடுத்து சொல்வார்கள். இந்த வாகன போராட்ட இயக்கத்தை நாளை சென்னையிலே நாங்கள் தொடங்கி வைக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 26 குடியரசு தினம் எப்படி கொண்டாடப்பட்டதோ, எப்படி அணிவகுப்பை நடத்தினோமோ, அதே போன்று சுதந்திர தினத்தன்று 15 இதை கொண்டாட இருக்கிறோம், அணிவகுப்பு நடத்த இருக்கிறோம். காவல்துறை தமிழ்நாடு முழுவதும் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். காவல்துறை காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்கள் கொடுத்திருக்கின்ற கடிதத்திற்கு அனுமதி அளித்து பாத யாத்திரையும் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பும் நடத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏற்கனவே கடிதங்களும் அங்கங்கே 9 முதல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ வயநாட்டில் சம்பவம் நடந்து எவ்வளோ நாளாவது? எதற்காக போல பிரதமர்? மணிப்பூர் எத்தனை ஆண்டுகள் ஆகுது? ஏன் மணிப்பூருக்கு பிரதமர் போல? மணிப்பூருக்கும் இவர் தானே பிரதமர். கேரளாவில் உள்ள வயநாட்டுக்கும் இவர் தானே பிரதமர். ஏன் அங்கே போய் பார்க்கல? இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்த உடனே போயிட்டு அங்கே ஆதரவுக்காரன் நீட்ட பிரதமர் போயிருக்கணுமா வேண்டாமா? அப்போ இவ்வளவு வேலைகள் மத்தியிலும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருப்பவர், நாடாளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த வேலையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு மக்களுக்காக நான் இருக்கிறேன், வயநாடு பேரிடரில் நான்
பங்கெடுக்கிறேன் என்று அங்கே போய் பங்கெடுத்தார். மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஏன் பிரதமர் போல? நேத்திக்கு போயிருக்கார். எதற்காக போனார்? ஹெலிகாப்டர் சுற்றி பார்த்துட்டு வர்றார். ஆகையால் மக்களோட யார் இருக்காங்க, மக்களுக்கான தலைவர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை சரியான முறையில் விசாரித்து கொண்டிருக்கிறது. விசாரணையில் யாரும் தலையிட வேண்டாம் என்றது தான் எங்களுடைய கோரிக்கை. விசாரணை முடிவு வரட்டும், இது எப்படி போகிறது என்பதை பார்த்து சொல்லலாம். பத்திரிகையில் படித்தேன் நான், அனுமதி வாங்கி பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் அந்த வழக்கை அரசு வந்து திரும்ப பெறுவாங்க. வழக்குகள்லாம் திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களும் கோரிக்கை வைப்போம் என்று. ரெண்டாவது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு, இதில் போய் தலையிட வேண்டாம். எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க. விசாரணை புலன் விசாரணையில் போயிட்டு நாம் தலையிட்டு ஒரு கருத்து சொல்லி அதற்கு எந்தவித குந்தகமும் விளைவிக்க வேண்டாம் என்று தான் எங்களுடைய பார்வை. அதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பாதுகாப்பு அளித்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை அரசு பாதுகாக்க வேண்டும். நாங்கள் வரவேற்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. யார் யாரும் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. Okay.